என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வீக்கெண்ட் அப்படின்றதுனால நிறைய மீன் தேவைப்படும். ஸோ வந்து அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு நிறைய வஞ்சர மீன், அப்புறம் ஒரு ஷீலா மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பரு, இது எல்லாமே வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஐஸ் ஃபேக்ட்ரியில் போயிட்டு அந்த ஐஸ் பாரை வாங்கிட்டு வந்து அந்த மீனை எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் தெரியாத நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஐஸ் பாரை வந்து ஃபில் பண்ணி வைக்கிற கண்டெய்னரு, இது எல்லாமே ஃப்ரீசரு, இது மாதிரி தான் தண்ணி ஊற்றி அதை வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஃபுல்லாக எல்லாமே உறைஞ்சி ஐஸ் ஆகிடும். ஸோ இந்த ஐஸை வந்துட்டு ஒரு பாக்ஸு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி அந்த ஐஸை வந்து வாங்கிட்டு போவாங்க. எப்படி அந்த ஐஸை வந்து இப்படி இந்த பாரை வந்து இழுக்கிறாங்க, இழுத்து இந்த மிஷினில் போடுறாங்க. இந்த மிஷினுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். பார்த்துருப்பீங்க, அந்த மிஷினில் போட்டதும் அந்த ஐஸ் பார் ஃபுல்லாகவே வந்து அது நல்லா க்ரஷ் ஆகி தூள் தூளாயிருச்சு. இப்படி இது தூள் தூளாக இருக்கும் போது தான் வந்து மீனில் வந்துட்டு ஃபுல்லாக அதை பேக் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஃபுல் பாராக இருந்ததுன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம உடச்சிட்டு இருந்தாலும் இந்தளவுக்கு நமக்கு தூளாக வராது, உடச்சாலும் வந்து பெரிய பெரிய கட்டியாக தான் வரும். ஸோ அதனால் வந்து இப்படி தான் ஒரு பாக்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. பாருங்கள் இந்த ஐஸ் வந்து எவ்வளோ தூளாயிருக்கு அப்படின்றத பாருங்கள், செம்ம சில்னஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சா தான் மீனை வந்து நம்ம நல்லபடியாக அது கெட்டு போயிடாமல் ஐஸ் வச்சு நம்ம அதை பதப்படுத்தி வைக்க முடியும். இப்போ இந்த கூட நிறைய மீன் தான் இருக்குது. என்னென்ன மீன் இருக்குது அப்படின்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போ மேலே இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா ஷீலா மீன், பேரகூடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நல்ல சைஸான மீனாக கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோ வரைக்கும் இருக்கும் அந்த மீன். மற்ற எல்லாமே வந்து வஞ்சர மீன். கடைசியில் வந்து குரூப்பர் ஃபிஷ் ஒன்று இருக்குது, அந்த மீனை வந்துட்டு இப்போ அண்ணன் எடுப்பார், நீங்கள் பாருங்கள். இந்த வஞ்சரம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 கிலோ, 9 கிலோ, 10 கிலோ, இந்த இப்போ எடுக்கிறதெல்லாம் வந்து செம்ம சைஸு, செம பெரிய வஞ்சர மீன். இது எவ்வளோ கிலோ இருக்குது பாருங்கள், இது 9.5 கிலோ இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 10 கிலோ. எல்லாமே வந்து தூண்டிலில் பிடிச்ச மீன் தான். இப்போ அண்ணன் எடுக்கிற மீன், இந்த மீன் வந்துட்டு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இந்த மீனை கலவான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னி மீன் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் குரூப்பர், குரூப்பர் ஃபிஷ் அப்படின்னாலே வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த மீன் இதில் வந்துட்டு இது சைனா வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மீன். நம்ம கம்பெனிலேயும் சைனா வரைக்கும் போது நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மீன் அந்த குரூப்பரு. இந்த வஞ்சரம் எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே வாங்கிடுவாங்க, சம்டைம்ஸ் வந்து பெங்களூருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஐஸ் பேக் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். மீனை நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருந்து பிடிச்சி அந்த மீனை கெட்டு போயிடாமல் கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மீனை நம்ம இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறமும் அந்த மீன் கெட்டு போயிடாத அளவுக்கு அதை வந்து ஐஸ் பேக் பண்ணி வைக்கணும். நீங்கள் வந்துட்டு ஐஸில் இருக்குது அப்படின்றத உடனே வந்து நீங்கள் ஐஸ் மீன் இது வந்து ரொம்ப நாள் பழைய மீன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க பார்த்திங்கன்னா கடலில் பிடிச்சதுமே, கடலில் நடுக்கடலில் பிடிச்சதுமே அந்த மீனை வந்து ஐஸில் வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம திரும்பி இப்போ இருக்கிற வெயில் டைம்க்கெலாம் பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம கரைக்கு வர்றதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும், அதுக்குள்ளேயே வந்து மீன் கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு ஐஸ் வச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து அது பழைய மீன் அர்த்தம் கிடையாது. புது மீனுமே பிடிச்சதுமே ஐஸில் வச்சுருவாங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு அடுத்த பாக்ஸ் எடுத்தாச்சு. அடுத்த பாக்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு ஐஸ் ஒரு லேயர் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த வஞ்சர மீனை எடுத்து கரெக்டாக வைக்கணும். அதுவுமே வந்து ஏனாதானோ நடக்கக்கூடாது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அந்த வஞ்சர மீன், கிட்டத்தட்ட அவர் சைஸில் இருக்குது. இதுதான் அந்த 9.5 கிலோ வஞ்சரம். அது எப்படி பேக் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். அதை வந்துட்டு அப்படி நிற்க வைக்கிறாங்க, சாத்தி வைக்காமல், ஐ மீன் வந்து அதை படுக்க வைக்காமல் அதை சாத்தி வைக்கிறாங்க. ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து வைக்கிறாங்க, ஒன்று அந்த பக்கம் பார்த்து ஒன்று இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இப்போ நடுவில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வச்ச மீனுக்கும் தேர்டு வச்ச மீனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் வச்ச மீனுக்கும் ஃபோர்த்து வச்ச மீனுக்கும் நடுவில் கேப் இருக்குது. இப்போ அந்த இந்த மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்துட்டு அடுக்கி வச்சோம் அப்படின்னா பேக்கிங் கரெக்டாக இருக்கும். அந்த கேப் எல்லாமே எதுனா எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பேரகூடா வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மீன் வந்து இந்த பாக்ஸில் வச்சாச்சு. மீன் கல் மாதிரி இருக்குது, அவ்வளோ ஃப்ரெஷ் மீன். இதை பிடிச்சிட்டு வந்து எப்படியும் ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ஐஸ் போடணும்.
இந்த ஐஸ் போட்டு கரெக்டாக எல்லா இடத்துலையும் அந்த ஐஸ் வந்து பரவணும். இப்போ அந்த கேப்பெல்லாம் வந்து அந்த ஐஸால் ஃபில்அப் பண்ணுறாங்க. அப்போது எல்லா மீன்லேயுமே வந்து அந்த சில்னஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். மீனுடைய எந்த பார்ட்டுமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் மற்ற மீன்னா கூட ஓகே. இது வஞ்சரோலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நல்ல நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு சேல் ஆகக்கூடிய மீன் தான். ஏன்னா வஞ்சரம், பேரகுடா, ஷீலா மீன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரூப்பர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப 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 வந்துட்டு ஒழுங்காக அதை ஐஸ் போட்டு கரெக்டாக பேக் பண்ணணும். ஸோ அந்த தெர்மாகோல் அந்த பாக்ஸில் தான் வந்து வைக்கிறாங்க. அதுலேருந்து சில்னஸ் வெளியில் போகாமல் இருக்கும். இதை கரெக்டாக அந்த ஐஸ் எல்லாம் வந்து சமமாக அதை பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஒரு மூணு நாள் வரைக்கும் வந்து இந்த மீனை வந்து சேல்ஸ் ஆகலாம். ஆனால் இப்போ நம்ம பாக்ஸில் நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற மீன் எல்லாமே இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இது எல்லாமே வந்து ஆர்டரில் இருக்குது. இவங்க கிட்ட எப்பயுமே மீன்லாம் வர வர ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேல்ஸ் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து பிஸியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது மாதிரியான ஃபிஷிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். மறக்காமல் தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.